தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ரிஷபராசி நேயர்களே இந்த ராசியின் குறைகள் அப்படிங்கிற பகுதியில் நம்ம உங்களை பார்க்குறோம் இந்த வாரம் ஒரு சோதன தகவல் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு இது எல்லாமே நீங்கள் உலகமெங்கலும் இருக்கக்கூடிய எனதருமே ரிஷபராசிக்காரர்கள் இந்த நிகழ்ச்சியை உற்று நோக்குவார்கள் காரணம் ராசியை பற்றிய குணங்களெல்லாம் நான் பேசியிருக்கேன் குறைகள் பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அந்த குறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மளுடைய இப்போ என்னுடைய குறைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா மாற்றிக்க முடியும் இல்லையா ஏன்னால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடத்தில் சில மாற்ற முடியாத சில விதிகளை மாற்ற முடியும்னு சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னா என் நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தீங்கன்னா புரியும் இப்போ உங்கள்கிட்ட சில குறைகள் இருக்குன்னு வைங்களேன் நிறைகளை விட்டுருங்க எப்போதுமே ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுடைய நல்ல அவங்க நிறைகள் நிறைந்து வாழக்கூடிய மனிதர்கள் அப்போ உங்களை புகழ்ந்து பேசினாலேயே நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க அது வேறு விஷயம் அதுதான் குறைகள் நிறைகள் என்பது எந்த விதமான பு புகழையும் பாராட்டுதலையும் பெருசாக எடுத்துக்க கூடாது நீங்கள் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை நல்ல ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க இன்றைக்கி உங்களுடைய கிடிகாரம் ரொம்ப அழகாக நல்லா இருக்குது இதெல்லாம் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டாலே நீங்கள் அந்த புகழ்ச்சிக்கு மயங்கடுறீங்க ஆனால் எதையும் பெருசாக யாருக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ராசி தான் அது சிக்கனம்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை உடனே எல்லாத்தையும் செலவு செய்யணுன்னு நினைக்க மாட்டீங்க அந்த வகையில் நாங்கள் உங்களை பாராட்டுறோம் பட் உங்கள் ராசியினுடைய குறைகள்னு வேறு என்னென்னலாம் இருக்குது பார்த்தோம்னா முதல்ல உங்களுக்குள் சில ராசி அதாவது கிருத்திக நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மெருகசிரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்புகளும் உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சுக்கரனும் சில நேரங்களில் கெடும்பொழுது ஒரு சோம்பேறித்தனம் உருவாகிடும் இங்கே பாட்டு இந்த எக்ஸாம் வரும்போது படிச்சுக்கலான்னு நினைக்கிறது சரி இன்னைக்கு இவ்வளோ சொன்னோம்னா நாளைக்கு செய்யலான்னு நினைக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் இந்த மாதிரி வீட்டிலலாம் நல்லா வளர்க்கணும் அதே மாதிரி தோட்டம் அமைக்கணும் கார் வாங்கணும் வாகனத்தில் போகணும் வாகனம் வாங்கணும்லாம் ரிஷபராசிக்கார பசங்க நினைப்பாங்க நாமளும் சரின்னு இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தோம்னு வைங்களேன் அதை ஒழுங்காக பராமரிக்க மாட்டாங்க இந்த பராமரிக்கக்கூடிய தன்மை ரிஷபராசிக்காரங்கள்ட்ட ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்குது அந்த குருவிக்கெல்லாம் வந்து சரியானபடி உணவு ப கொடுக்க மாட்டாங்க அந்த நாய்கள் வளர்க்கும் பொழுது இந்த நாயை சரியானபடி பயிற்று வைக்க மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா யாராவது ஒருத்தவங்க அதுக்கு வேலைக்கு ஆள் வச்சு அதெல்லாம் பராமரித்தா இவங்க வந்து அதை வச்சு அது அது கூட நல்லா விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ரிஷப ராசிக்காரத்துக்குரிய தன்மைகள் வந்து எப்படி இருக்குன்னா எதுவுமே யாராவது ஒருத்தவங்க எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் இவங்க செயல்படுறாங்க இல்லைன்னா இவங்களாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க யாராவது ஒரு ஃபவுண்டர் வேணும் ஒரு ஒருத்தர் நிறுவனத்தை நிறுவ நிர்வகித்து ஆரம்பித்து கொடுத்தாருனா தான் ரிஷப் ராசிக்காரர் அதை வழி நடத்தின்னு அதே மாதிரி உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை நீங்கள் யாரிடமும் ஆலோசனை கேட்டு எந்த செயல்களும் செய்வதில்லை ஒரு மனைவிக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் மனைவிடமும் ஆலோசனை கேட்பதில்லை நீங்களாகவே வாங்கி கொண்டு வந்து விடுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிதுன்னா அவ்வளோ தான் உங்களுக்கு என்ன சினிமா பிடிக்குதோ அதுதான் பிடிக்கும் எந்த சினிமா தேட்டரில் தான் நான் போய் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா அதில் தான் பார்ப்பீங்க மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டீங்க இப்படிலாம் இருந்தால் என்ன என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களை குறைகளாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருந்தால் இதுக்கு என்ன பரிகாரம் இதனுடைய பலன் என்ன அப்போ இந்த செயல்கள் இந்த மாதிரி செய்யும்போது பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களை சார்ந்த உங்கள் மனைவி உங்களுடைய கணவன் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய தகப்பனார்னு வரும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அவர் பாட்டுக்கு போய் இறங்கிடுறாரு அவர் பாட்டுக்கு போய் நம்பி ஏமாந்து போயிடுறாரு ஏன்னா அவங்க இந்த ரிஷப் ராசிக்காரங்களை வந்து இந்த ரோகிணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம்லாம் போய் அவங்களெல்லாம் ரொம்ப ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசினாருன்னு வைங்களேன் உடனே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அப்படியே நம்பிடுறது அது என்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட வந்து செலவு பண்ணி லாஸ் ஆகிடுறது அதே மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அவங்கள்ட்ட இது நல்லா இருக்கும்னு ஆசை வார்த்தைகள் சொன்னி உங்களுக்காக ரேட்டு கொஞ்சம் குறைச்சி தரங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன் அதை உடனே நம்பி வாங்கிடுறது அதே மாதிரி நண்பர்கள் கண்மூடித்தனமான நல்ல நண்பர்கள் தீய நண்பர்கள்லாம் பார்க்காம நல்ல நட்புக்காக வேண்டி நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவர்கள் வந்து ரிஷபராசிக்காரங்க இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஓகே ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் அதை கண்டினியூ பண்ணாதீங்க ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுடைய இல்வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை உருவாக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கார வந்து என்ன பண்ணுவாங்க அந்த டீம் லீடராக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த க பஞ்சாயத்து பண்ணுறது எல்லாமே இவங்களாக தான் இருப்பாங்க அப்போ இவங்க தான் எல்லோருக்கும் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாயிடும் அது மாதிரி செலவு பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாலும் சூழ்நிலை அந்த மாதிரி வந்துடுதில்ல அப்போ இந்த ரிஷபராசி வந்து என்னவா அது எருதூர் மாரேல் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதனால் இந்த செயல்களுடைய பலன்கள் என்னவாக இருக்கும் லாஸ் அவங்களுக்கு தான் லாஸ் இதுக்கு என்ன பரிகாரம் பரிகாரம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நீங்களா இருங்க யாருடைய அறிவுரையும் ஆலோசனையும் கேட்காமல் இருக்காதிங்க கேளுங்க அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு பாருங்கள் ரிஷப் ராசியில் வந்து இந்த கிருத்திக நட்சத்திரம்லாம் அந்த மாதிரி கேரக்டர் ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு அதன்படி அவங்க மாற்றிக்குவாங்க தன்னை தன்னை மாற்றி கொண்டு செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றியடைவாங்க அது கிருத்திக நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் திரும்ப திரும்ப என்ன செய்கிறாங்க அவங்க மைண்டில் என்னப்படுதோ அதை தான் செய்கிறாங்க மிருக நட்சத்திரம் மனசில் பட்டதை செய்கிறாங்க ஆனால் மாற்றி விட்டோம்னு எடுத்துக்கிறாங்க அப்போ இந்த ஒட்டுமொத்தமாக ரிஷபராசிக்காரர்கள் வந்து தன்னுடைய செயல்பாடுகளில் அவங்க என்னென்னலாம் மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனைவியோ அல்லது கணவன்கிட்டையோ டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க அறிமுகமாகறாங்க அவங்க நல்ல ஆசை வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க முழுமையாக நம்பிடாதீங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை போய் பண்ணி அது டோட்டலாக லாஸ் ஆகிடுச்சுனா நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் வந்து ரிசர்வ் ராசிக்காரங்கெல்லாம் இப்போ பண்ணணுமா வேண்டாமா அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு நிகழ்ச்சி வந்துங்க நம்ம லைஃப்பில் எதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும் என்னுடைய ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு இருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க ரிசர்வ் ராசிக்காரங்க கூட அப்போ வேலை செய்யும்பொழுது உங்களுடைய வேலை என்னவாக இருக்குது அந்த இடத்துல ரொம்ப வேகமாக இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது டப்பு டப்புன்னு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறீங்க கூட ஒர்க் பண்ணுற ஆளுங்க பூரா என்ன ஆயிடுறாங்க உங்கள் மேலே வந்து பொறாமை ஆகிடுது அது பேர் என்ன காண்டா காண்டாகிடுது என்ன காண்டாகுது இவர் என்ன ரெண்டு மணி நேரத்தில் செய்கிற வேலையை ஒன் ஹவர்ல செய்கிறாரு அப்போ இப்போ மேலே உள்ள சூப்பர்வைசர் எங்களை பார்த்ததில்லை சத்தம் போடுறாரு என்னன்னா ரிஷபராசி நே நேச்சுரலாக செயல்படக்கூடியது அது வந்து தன்னுடைய முடியை கட்டி மலையை இழுக்கக்கூடிய உடையது வந்து ரிஷபங்க அப்படி உள்ளவங்களுக்கு வந்து ஓபி அடிக்கிறது சோம்பேறித்தனமாக நிற்கிறதுலாம் பிடிக்காது இவங்களுடைய எல்லா செயல்களும் பாருங்கள் கொஞ்சம் துரிதமாக இருக்கும் மேசராசிக்கு ஈக்குவலாக அதனுடைய விளைவுகள் என்னவாயிடுது ஒரு இடத்துல வேலை செய்யும்பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம் அந்த ரிலாக்ஸ்லாம் இவங்களுக்கு தெரியாது சாப்பிட்றது பார்த்திங்கனாலும் வேக வேகமாக சாப்பிட்ருவாங்க ஒரு இருபது நிமிஷத்தில் சாப்பிட வேண்டிய ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து செவன் மினிட்ஸ் சாப்பிட்டு தூக்கி ஓரமாக போட்டு அடுத்தது ரெடி ஆகிடுவாங்க இதெல்லாம் சக ஊழியர்களுக்கு பிடிக்கிறதில்லை அதனால் இவங்க இவங்களை பற்றி தப்பு தப்பாக எதாவது அங்கே மேலே போட்டு கொடுத்து இவங்கள வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானம் அவசியம் நீங்கள் வேலை செய்வது அடுத்தவர்களிடம் வேகமாக நீங்கள் முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அது மாதிரி முடிக்கிறதுனால நமக்கு யாரும் அவார்ட் கொடுக்க போகிறதில்லை நார்மலாக எல்லோரும் ஒரு ஷிஃப்டில் என்ன ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அதில் இருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஃபினிஷ் பண்ணி கொடுங்க பட் உங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுறத வந்து அடுத்தவங்க பார்வையிலேயே புரிஞ்சுக்கணும் சூப்பர்வைசர் மேனேஜர் எல்லோரும் அதனால் சக ஊழியர்களோடு நீங்கள் ஐ டோன்ட் கம்பேர் உங்களையும் நீங்கள் அவங்களையும் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் நீங்களாகவே இருங்க ஆனால் அதை லிமிட்டாக பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் எப்போதும் யாரும் சிரித்து பேசி உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசிட்டாங்கன்னா நம்பி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போகாதீங்க இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் தனியாக ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பெலாம் உங்களுக்கு கிடையாது அது அடுத்தவங்களுக்கு வேணால் பண்ணி கொடுக்கலாம் இருந்தாலும் அந்த வேகம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி அதனால் நீங்கள் அதெல்லாம் ஈடுபடுத்த வேண்டியதை தவிர்த்துட்டு உங்களுடைய குறைகளை மாற்றிக்கொண்டால் நிறைகள் நிரம்பி வழியும் ரிஷபராசிக்காரர்களே நாம் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு மெசேஜோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்